கேரளாவில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்கள் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கும் ஆண்டவர் தமிழ் திரைப்படங்களுக்கு இப்பொழுது உலக அளவில் பெரிய ரசிகர்கள் கூட்டம் உருவாகிவிட்டது தமிழ் திரைப்படங்கள் அடுத்தடுத்து உலக அளவில் வசூலை குவித்தும் வருகிறது அப்படி சமீபத்தில் வெளியான விக்ரம் மற்றும் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட திரைப்படங்கள் உலக அளவில் வரலாறு காணாத வசூல் சாதனைகளை படைத்து வருகிறது இந்நிலையில் தமிழ் திரைப்படங்கள் எப்பொழுதும் பெரிய வரவேற்பை பெற்று வரும் மற்ற மாநிலம் என்றால் அது கேரளா அப்படி கேரளாவில் அதிக வசூல் செய்த மூன்று திரைப்படங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதில் முதலிடத்தில் உலக நாயகன் கமல் நடிப்பில் வெளியாகி பட்டியலை கிளப்பிய விக்ரம் திரைப்படம் இதுவரை கேரளாவில் நாற்பது கோடிக்கு மேலாக வசூலித்து முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியாகி தற்போது வரை பாக்ஸ் ஆபீஸில் பட்டியல் கிளப்பி கொண்டிருக்கும் பொன்னியின் செல்வன் படம் இந்த படம் கேரளாவில் இருபத்தி நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு அடுத்தபடியாக விஜயின் கோட்டையாக இருந்து வரும் கேரளாவில் பிகில் திரைப்படம் கிட்டத்தட்ட இருபது கோடி வரை வசூலித்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த மூன்று படங்களை தவிர மற்ற எந்த படங்களும் அதிக வசூலை கேரளாவில் பெறவில்லை என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் சரி நபர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி